ஷாப்பிங்கோட சேர்ந்து வேற ஒரு ஸ்டோர்ஸ் ஜாலியா ஷாப்பிங் பண்ணுங்க பிகாஸ் ரொம்ப சூப்பரான பிரைஸ் அண்ட் யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ நீங்க என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பி ஷாப்பிங் அட் வேலவன் ஸ்டோர்ஸ் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி அனைவருக்கும் வணக்கம் ஆம் ஆத்மி தலைவர் பசிகிரன் அவர்கள் சீக்கிரத்தில் படம் தயாரிச்சிருவார் அதுக்கு ஃபைனான்ஸ் வந்து கே ராஜன் சார் பண்ணிடுவார் இப்போ ஒரு கல்யாணம் முடிஞ்சு வரவேற்பு அந்த வரவேற்புக்கு வந்து பெண் வீட்டு வசதி இல்லை அவங்க அப்பா அம்மா சொந்தங்களுக்கு வீடு வீடாக போய் பத்திரிக்கை வச்சு வரப்பு கூப்பிடுவாங்க இந்த பக்கம் மாப்பிட்டார் அவங்க அப்பா அம்மா தெரிஞ்சவங்க நண்பர்கள் அப்படி வீடாக போய் ரிசப்ஷன் வரவேற்பு கூப்பிடுவாங்க அப்போ நம்மளை மாதிரி உங்களை மாதிரி எல்லாருமே வரவேற்புக்கு வாழ்த்துறதுக்கு மண்டபத்துக்கு போயிடுவோம் நம்ம மண்டபத்துக்கு போய் வாழ்த்து ரெடியாக இருக்கும்போது மாப்பிள்ளையும் பொண்ணும் நீங்கள் வாழ்த்துட்டு போங்க எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு வெளிவிட்டா இருக்கோம் அது மாதிரி இங்கே நடக்குது இப்போ நாங்களாம் வேலை விட்டு மாதிரியும் நீங்களாம் வேலை விட்டு இல்லாத ஆள் மாதிரியும் நம்மளாம் வாழ்த்து வருவோம் இந்த நிகழ்ச்சிக்கு தயாரிப்பாளர் ராஜராஜாவும் வரலட்சுமி மேடமும் எத்தனை நாள் கஷ்டப்பட்டு மாதிரி உங்களுக்கு எத்தனை மாதங்கள் கஷ்டப்பட்டு மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணி நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிறக்க ஒரு தயாரிப்பாளராக அவங்க ரா போல இந்த உழைப்பை கொட்டியிருக்காங்க இப்போ ராஜன் சார் தினா சார் சுபாஷ் சார் மனோஜ்குமார் சார் நாங்கள்லாம் ரெகுலர் கஸ்டமர் மாதிரி பார்த்துருக்கு இந்த உள்ளூர் கோடாங்க பாங்கல்ல அது மாதிரி நாங்கள் யார் வந்தாலும் டிண்டு அடிச்சுட்டு பார்த்துட்டு போயிடுவோம் இது வேலை இல்லை இது தொழிலா போச்சு இது ஆனால் நம்ம கல்வி விஸ்வநாத சார் அவர்லாம் இதுக்கெல்லாம் வந்து வாழ்த்துறதுக்கு அவர் பெரிய மனசு இருந்திருக்கு அவருக்கு வந்து அவர் வந்து டைம் ஒதுக்கி இங்கே வந்து எல்லாத்தையும் வாட்டில் வந்து இங்கே உட்காந்துருக்காரு இப்போ வரலட்சுமி மேடம் அவங்கள்ட்ட எனக்கு வேலை போயிட்டாங்க அவர் ஹீரோவும் போயிட்டார் அப்புறம் இசை வெளியிட்டனாவே இந்த இவ்வளோ நாயகன்பாங்க இவ்வளோ நாயகன் யார் மியூசிக் டைரக்டர் அவரையும் காணும் அவர் யூனிட் தலைவர் வந்திருக்காரு பார்த்துருக்கு ஆனால் மியூசிக் டைரக்டரை காணும் எனக்கு அது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கு நாங்கள்லாம் கிடந்து இங்கே வந்து கிடக்கிறோம் இப்போ புரியல நானும் ஒன்றும் தயார்ப்பாளர் என்ன பண்ணேன் கதாநாயகன் கதாநாயகி மியூசிக் டைரக்டர் இவங்களாம் ஒரு இவங்களா முடிகிற வரைக்கும் என்னைக்கு டைம் இருக்கோ அந்த டயத்தை நீங்கள் அவங்கள டேட்டு வாங்கி இந்த விழாவை நடத்திருக்கணும் இப்போ நாங்கள் வந்து என்ன பிரயோஜனம் வரலட்சுமி மேடம் இந்த படத்தோட மெயின் கேரக்டர் அவங்க தான் கதாநாயகி அவங்க ஃபுல்லாக இருந்தால் தான் மீடியாக்கெல்லாம் கவர் பண்ணி செய்தி வெளிப்போம் எதுக்கு இந்த விழா இப்போ நான் வந்து இதெல்லாம் சொல்லாமல் அப்படி வாழ்த்து போயிருக்கலாம் அந்த வாழ்த்தும் சரி அவருக்கு அது நீங்கள் குறை இறக்கி இறக்கிச்சு வச்சிங்களே அப்புறம் முழுமச்சும் வாழ்த்துருக்கோம் இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் வரலட்சுமி மேடம் இந்த படத்தின் மூலம் எல்லாம் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு விஜயசாந்தி மாதிரி அவங்க உருவெடுக்க வேண்டும் ஏன்னா ஒரு வெறும் கமர்ஷியல் ஹீரோ பெரிய ஹீரோக்குள்ள தொடர்ந்து அப்படியே ஓடிட்டு இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப ஒரே மாதிரி கதை தான் வரும் ஒரு லேடி ஓரியன்ட் ஸ்டோரி அப்படிங்கும்போது புது புது கதைகள் வரும் வராத கதைகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு அதனால இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் அப்புறம் பாடல்கள் அப்புறம் அதெல்லாம் முத்தக்காட்சி அது கட்டாசி எஸ்கேப் ஆகிட்டார் நம்ம கேமரா செல்வா சார் நான் காட்சி எடுக்கலன்ட்டார் அது இன்னொரு சொன்னார் நான் 13 மடத்தில் விஜய் சார் வச்சு இதே மாதிரி நிறைய எடுத்துட்டேன் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு வாரிசு உருவாக்கியிருக்காரு பாருங்க விஜய் சாருக்கே ஒரு வாரிசு உருவாக்கியிருக்காரு வாஸ்டன்ட் கார்த்திகையும் சங்கரையும் முத்தக்காட்சிக்கு ஓகே நீங்கள் வந்து கார்த்திகையும் சங்கரும் நம்ம செல்வா அம்மா சார் மாதிரி பெரிய கேமரானா நீங்கள் உருவாகிடணும்
இந்த தமிழ் தேவையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஒரு கதாநாயகி ஒரு இதில் இருப்பாங்க, ஒரு ஆளுமையில் இருப்பாங்க. ஆரம்பத்தில் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் பானுமதி அம்மையார் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் சிவாஜியோட அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு பவர் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துக்கு ஒரு ஆளுமை ஆரம்பத்தில் பானுமதி அம்மையார். அப்புறம் பக்தி படங்களை பார்த்தா கே பி சுந்தரம்பாள் அவர்கள் அவையாராக பண்ணாங்க. அப்போல்லாம் பெரிய ஹீரோக்குள்ளே 50,000-60,000 சம்பளம் வாங்கின காலத்தில் தமிழ் திரையில முதல் முதல்ல 100,000 வாங்கின ஒரு நடிகை யாருன்னா கே பி சுந்தரம்பாள். அவங்களுடைய ஆளுமை. அதுக்கப்புறம் பார்த்தா அப்போ விஜயசாந்தி மேடம் தெலுங்குல சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார். அவங்க அங்கே எந்த படம் ஓடிச்சு இங்கே ஓடிச்சவங்க படம், அப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் தமிழ் இப்போது நயன்தாரா மேடம், நயன்தாரா மேடம் அவங்க அவங்க ஒரு டைப்பான ஸ்டோரியாக செலக்ட் பண்ணுறாங்க. ஆக்ஷன் ஸ்டோரி அவங்க செலக்ட் பண்ணல. ஆனால் வரலட்சுமி மேடம் வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியண்டாக ஸ்டோரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஹிட் ஆகணும். இப்போ நம்ம காலகட்டத்தில் மற்ற குற்றங்கள் குறையுதோ இல்லையோ, இந்த பாலியல் தொல்லை பலாத்காரம் கற்பழிப்பு அப்படிங்கிறது என்னை பற்றி அதிகரிச்சுட்டு தான் தோணுது. எனக்கு நிறைய செய்திகள் அதை பற்றி வருது இப்போ உங்களுக்கு. அது ரொம்ப ஒரு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. இப்போ வழக்கறிஞர்கள் மேடம் ரொம்ப அவங்க ஆங்கத்தை கொட்டினாங்க. கேட்க நம்மளுக்கு என்னடா நாடு அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இன்னொன்று சொன்னாங்க மேடம் ஆணுக்கு சமம் அவங்கள பழக விடணும்ட்டு. இல்லை அதான் பிரச்சனைன்னு தோணுது எனக்கு. ஆணுக்கு நிற்கிற பழகுறது தான் பிரச்சனை. இப்போது இதெல்லாம் கள்ளங்க விடாமல் ஈக்குவலாக பழகிறது, அதான் ஆம்பளைங்க வேறு மாதிரி யூஸ் பண்ணிடுறாங்களோன்னு ஒரு எண்ணம் மேடம். அடக்கம் ஒடுக்கமாக பெண்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் அடக்கமாக இருக்கணும், ஒடுக்கமாக இருக்கக்கூடாது. ஒழுக்கமாக இருக்கணும், ரெண்டு வித்தியாசம் இருக்குது. பெண்கள் வந்து அவங்க ஆணுக்கு நிகர் பெண் அப்படின்ட்டு ரொம்ப அவங்க ஒரு சமயத்தில் இறங்கி பழகும் போது பிரச்சனை வருதோ அது ஒன்று யோசிச்சு கொண்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அதற்கு முழு பொறுப்பு ஆண் தான். எப்படி பார்க்கலாம் சரி, அது ஆண் தான். ஆண் தான் எப்படி ஒரு பெண் பாதிக்கப்படுவா? அடுத்து வளர்ப்பு, வளர்ப்பு வீணாக இருக்கணும் முதல்ல. இப்பெல்லாம் எந்த இப்போ ரொம்ப இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, முன்னெல்லாம் அப்பா அம்மா சொல்கிறதான் பிள்ளை கேட்கும். அது ஆம்பளையாக இருக்கட்டும் பெரும்பளையாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அவத்தான் கேட்பாங்க. இப்போ பெற்றோருடைய தவறு அதிகமாக இருக்கிறது. அந்த பொண்ணு கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுனா என் பொண்ணு அறிவாளி அவ்வளோ ஐயோ அவசரம் தான் கேட்பான். அது அப்பா அம்மாவுக்கு என்னப்பா எப்படி இருக்கீ அம்மா சும்மா அம்மா என்ன மாதிரி இருக்கியா? அப்போ தன் குழந்தைகளை இவங்க அறிவாளியாக நினைத்து அது சொல்படி பெற்றோருக்கு போயிடுறாங்க, அவங்க அடங்கி போயிடுறாங்க தன் குழந்தைகளுக்கு. நிறைய குடும்பம் பாருங்க, பிள்ளைங்க சொல்கிறதா இன்னைக்கு அப்பா அம்மா கேட்குறாங்க. நமக்கு அறிவு இல்லை, அப்போ பசங்களுக்கு தான் அறிவு இருக்குன்னு அவங்களும் தப்பாக நினச்சிறாங்க. அறிவு வேற அனுபவம் வேற, தப்பு அங்கே நடக்குது. பெற்றோருக்குள்ள அனுபவம் பசங்களுக்கு வந்துருமா? தயவுசெய்து பெற்றோர்கள் நாம் நான் நம்மளை விட பசங்க படிச்சிருந்தாலும் சரி, நம்மளை விட நம்ம குழந்தைகள் அறிவாளியும் சரி, தயவுசெய்து அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் முட்டாளாக காட்டிக்காதீங்க. இதனால தான் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் அதிகமாக இருக்குது. அவங்க இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சுறாங்க. ஆம்பளை பிள்ளை அப்படி தான், பொம்பளை பிள்ளை அப்படிதான். ஆனால் நிறைய இடங்களில் ஆண்பு சொல்கிற பெற்றோர் கேட்குறதில்ல, பெண் சொல் பெண் பெண் பிள்ளை சொல்கிறத கேட்குறாங்க. நீங்கள் நிறையா கொடுப்பதை பாருங்கள் போய். அப்போது சமயத்தில் இது ஒரு காரணம். அப்புறம் இன்னொன்று, முன்னெல்லாம் இப்போ ஊரில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பையன் ரொம்ப சேட்டம் பண்ணானா, ஏய் ஒழுங்கலன்னா வாத்தியரை சொல்லி வம்பாங்க. அப்பா அம்மாவுக்கு பயப்படாத பசங்க வாத்தியார் பயப்பட்டாங்க. இப்போ வாத்தியார் மிரட்டினா ஏய் இங்கே அப்பா சொல்லி கொடுக்குறாங்க.
யாரும் யாருக்கு அடங்குவாங்க? வாத்தியாருக்கும் அடங்குறது இல்லை, அவ பெத்தவங்களுக்கும் அடங்குறது இல்லை, அது எப்படி உருப்படும்? அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த இது இதெல்லாம் ஒரு பெண்ணை சீன்றதுலாம் தவறாக தெரியாது. சரி படங்களாவது எங்களுக்கு திரைப்படங்களாவது புரட்சி எம்ஜிஆர் படங்கள் மாதிரி கூட தாயை மதிக்கணும், தந்தையை மதிக்கணும், தங்கையை மதிக்கணும், தாய் குலத்தை மதிக்கணும், இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து வந்தால் கூட ஏன்னா இப்போ பூரா பசங்க பூரா யூத் பூரா வாங்கி எங்கே போகிறான் தெரிதான் போகிறான் அங்கே பார்த்தா அதை யோசிப்பான், அதுவும் இல்லை. அப்போ எங்கேயுமே அவன் ஒரு ஒரு நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ நம்ம சமூகத்தில் வாய்ப்பு இல்லை. பாலியல் எத்தனை அதுவும் முக்கியமாக ஒரு திருப்பூரிக்கு ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான் இல்லை ஒரு ரவுடி பண்ணிட்டான் அவனும் தண்டிக்கப்பட வேண்டியிருந்தான். வாத்தியார்கள் சில நேரம் அந்த மாதிரி செய்தி வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, நம்ம பசங்களை பார்த்து நம்பி தான் அனுப்புகிறோம். குழந்தைகள் பெண் குழந்தைகள் வீட்டில் இருக்க நேரத்தை விட தாய் தகப்பன் இருக்க நேரத்தை விட ஆசிரியர்கள் இருக்க நேரம் அதிகம். காலையில் 7-8 மணிக்கு அனுப்பிவிட்றோம், சாயந்தரம் தான் வருது, இடையில 2 மணி நேரம் தான் அதிலும் படிச்சது படுத்தது காலைல போயிடுது, அதிகமாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணுது. அப்போ பள்ளியை ஒழுங்குபடுத்தணும், அங்கே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு கிளாஸ் வைக்கணும். இங்கே தமிழ் போடணும் இல்லையே, தமிழ்நாட்டில் தமிழ் ஸ்கூலில் தமிழ் பாடமே இல்லை, அப்புறம் நீங்கள் ஒழுக்குப்படுத்த வைக்கிறிய, அப்புறம் நீதி பாடங்கள் இருக்கு இருக்காப்போ? நீதி பாடமும் இல்லை, தமிழ் பாடமும் இல்லை, எங்கே போவோம் கலாச்சாரம்? சீரழிஞ்சு போவோம் நாடு. ஒரே ஒரு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் கதை, ஒரு ரூமுக்குள்ள ஒரு மதுப்பாட்டில் ஒரு அழகிய பெண் ஒரு குழந்தை ஒரு கெட்ட உள்ள அனுப்பியாச்சு, அவனோட ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, இதில் ஏதாவது நீ ஒரு விஷயத்த தான் பண்ணணும், ஒன்று நீ தண்ணி அடிக்கணும் இல்லைன்னா இந்த பெண்ணை கெடுக்கணும் இல்லை இந்த குழந்தைய கொல்லணும், இந்த மூணில் ஒன்று தான் நீ பண்ணணும் அப்படிருக்காங்க. அவன் யோசிச்சிருக்கான், பொம்பளை இப்படி கற்பிடிக்கிறது பாவம், குழந்தை இப்படி கொள்வது அது அதோட பாவம், அது தண்ணி அடிச்சுட்டு படுத்துக்கலாம்ட்டான். தண்ணி அடிச்சிட்டான், தண்ணி அடித்தோடனே ஏரியஸ் போகுது ஏரியஸ் ஐயாவுக்கு, நான் அப்படி பார்த்தா பார்த்துருக்கான் அப்படியே பொண்ணை. இப்போ பெண்கள் அதிகமாக பார்த்தேன், இப்போ இந்த பொண்ணை கற்பழிச்சா தப்பு இல்லை அப்படின்ட்டு பொண்ணை பொண்ணையும் கற்பழிச்சிட்டான். இது வந்து அதுக்கப்புறம் குழந்தை அழுது ரொம்ப டிஸ்டர்ப் வந்துருக்கு, அது என்னடா அது கத்தி கிடக்குன்னு அதையும் கொண்டு விட்டான். இப்போ தண்ணி அடிக்கிறது தப்பு இல்லைன்னு அடித்தவன் மூணு தப்பு பண்ணிட்டான், இது இல்லாமல் ஏதாவது ஒரு தப்பு தான் பண்ணியிருப்பான். அப்போ தண்ணி அடிக்கிறதுல எவ்வளவு விபரீதம் நிற்கிறது. இன்றைக்கி நம்ம நாட்டில் தெருகு தெரு டாஸ்மாக், அப்புறம் ஊர்களில் ஒரு 1000 பேர் இருப்பான், அது 4-5 பேர் தான் குடியாரனாக இருப்பான். அப்போ சொல்லுவாங்க 4 பேர் பார்த்து குடியாரப்பையே குடியாருப்பேன், 4 பேர் இன்னைக்கு ஊரில் பார்த்தா 4 பேர் குடிக்காமல் இருக்கான். நம்ம யார் குடியாருங்கிறது யார் குடியிருக்கோம் எல்லாம் கோவம் வருது, எல்லாம் அவ்வளோ எல்லாம் குடிக்கானே, அப்போ நான் அமைதியாக கண்டிப்பா ஏன் ஏன் குடியாரு கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது, அப்போ அமைதியாக வரவங்க இப்போ இதில் இருக்கு. இன்னைக்கு தெருவுக்கு தெரு டாஸ்மாக், இனிமேல் அதை குறைக்க முடியுமா அதை ஒழிக்க முடியுமாறலாம் அது வந்து யோசிக்க முடியாத விஷயமா இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னா இப்போ இன்றைக்கி நிறைய கற்பழிப்பு பாலியல் தொல்லை எங்கே நமக்கு நான் ஒன்று என்ன விஷயம் அப்படின்னா நமக்கு செய்தியாக வர சில தான், ஒரு 4 செய்தி தான் உங்களுக்கு நம்ம செய்தி பேப்பரில் வருது டிவியில் வருது, செய்தியாக வருது என்னன்னா நம்ம செய்திக்கு வராமல் செவிக்கு வராமல் எத்தனை நடக்கும், எத்தனை பெண்ணுக்கு பால் கொடுக்கறது மறைச்சிருப்பாங்க. துணிந்த பெண் தான் தான் கற்பழிக்கப்பட்டாலோ பாத்துக்க செய்யப்பட்டாலோ வெளியே சொல்லுவா. அப்ப நம்ம சமூகத்தில் 10 பெண்ணில் எத்தனை முறை துணி துணிச்சல் இருக்கும், 1 பெண்ணுக்கு தான் இருக்கும், மற்ற எல்லாம் மறைச்சிருப்பாங்க. அதில் யார் கொள் கொடுக்கறது? எனக்கு என்ன சிட்டியில் ஒரு 300 டாஸ்மார்க் இருக்குன்னா குடி சொல்லுறாங்க,
இவன் போய் எங்கே பெண்களை போய் எங்கேயுமே கற்பழிக்க கூடாது, பாதுகாக்க பண்ணக்கூடாது. அதுக்கு சிட்டில் ஒரு 300 டாஸ்மாக் இருந்துச்சுன்னா ஒரு 3 சிவப்புளுக்கு ஏரியாவை திறந்துடாம போல இருக்கு. சனி அங்கேயே போய் துடைச்சி போய் பாவத்தை. இந்த டாஸ்மாக் திறக்கிறத விட ரெட் ஏரியா திறக்கிறது பலனு தோணுது. இப்போ சமூகத்தில் முன்ன சிவப்புளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பயந்தோம். வீதிக்கு டாஸ்மாக் இருக்கும்போது அது அதையும் தொடர்ந்து இந்த இந்த குற்றங்கள் குறையணும்னு ஒரு தோணுது எனக்கு. எத்தனை படம் சார் சினிமா அவ்வளோதான் சார், பலாத்காரம் பண்ண ஒருத்தனை அவனுக்கு சரியான தண்டனை கிடைக்குது. நாங்கள் தான் சினிமா நாங்கள் தான் கொடுக்குறோம். எம்ஜிஆர் பண்ணார், அப்புறம் ரஜினி சார், அவர் எத்தனை படம் தங்கச்சி கற்பச்சம் போட்டு வெட்டுறத வேலை கொள்றதான் வேலை அவருக்கு. சவளவெல்லாம் உள்ளவன் தங்கச்சி கெடுத்துருவான், அவன் தங்கச்சி கட்டி வச்சு திருத்துறதுதான் ஒரு வேலை. நான் சிவப்பு பண்ணிதான் தங்கச்சி கெடுத்து போடுவாங்க, எல்லாருக்கும் சுட்டு சுட்டு கொள்வார். அப்போ சினிமாவில் தான் நாங்கள் அது திருப்தியான தண்டனை பார்க்குறது சினிமாவில் தான். இன்னைக்கு இந்த படம் அரசி, அப்போ ஒரு பாலியல் பார்த்துக்க பண்ண குற்றவாளிகளை வரலட்சுமி அவர்கள் பல விதமாக கொண்டிருக்கலாம். கண் இருக்கு சுட்டு கொண்டிருக்கலாம். அப்போ இந்த படத்தில் தான் ஒரு பாலியல் குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை கிடைக்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம். சமூகத்தில் பார்க்குறோமா குற்றம் எப்படி வர்றான்? கைதுங்கிறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க, 2 மாதம் வெளியே வந்துடான். கைது பண்ணுறது உள்ள போதும் தெரியல, 2 மாதம் வெளியே வரமும் தெரியல. இந்த அரசாங்கம், இந்த அரசாங்கம் இல்லை, இவன் எந்த வர போகிற அரசாங்கமாக இருக்கட்டும், ஒரு முழு பொறுப்பு முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு. முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு என்னென்ன பண்ணுவோம் அதை முதல்ல பண்ணணும். எங்களுக்கு பெண்களுக்கு வந்து பஸ்ஸில் சீட்டு கொடுத்துட்டாலோ, பெண்களுக்கு இல்லை 1000 இது பண்ணிட்டாலோ, அதில் எங்களுக்கு வந்து ஒரு உதவி தான், பாதுகாப்பு கேட்குறது. சட்டங்கள் கடுமையாக்கணும் சார், ஒரு பாலியல் குற்றவாளிக்கு சட்டங்கள் கடுமையாக்கணும். அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறோமோ அந்த தண்டனை வந்து மக்களுக்கு தெரியணும். மக்கள் முன்னாடி இந்த மாதிரி குற்றவாளி தண்டனை கிடைச்சா தான் அடுத்த ஒரு பெண்ணை தொடர்றதுக்கு ஆண் பயப்படுவான். எங்கேயோ செய்தியை கேட்கறது, செய்தியை கைதி ஆகுறது, செய்தியை ஜெயிலுக்கு போறது, எவனுக்கு பாய் போடணும், எவனுக்கு பயம் வரும்? ஒரு மாலை மேல ஒரு ஆசிரியர் கை வச்சோம்னா கையை வெட்டுங்க சார், அது ஏதோ ஆசிரியருக்கு அந்த தைரியம் வருமா? ஒரு பெண் மேல ஒரு பெண்ணை ஒருத்த கற்பச்சோம்னா நடுவடிச்சு சுடுங்கவன, டிவியில் காட்டுல சும்மா லைவ்ல மத்தனை லைவ்ல காட்டுறியே, யார் வந்து மயக்கு நேற்று தியேட்டருக்கு போய் வெளியே வந்த உடனே படம் எப்படி இருக்கு? ஆஹா, ஓகோ, வாய்ப்பே இல்லை, சூப்பர், நான் சொல்லி போகிறோம், இருக்கட்டும். இது இது வந்து பொழுதுபோக்கு, இது இது ஒரு இது இது ஒரு சைடு. அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒருத்தன் தொட்டானா அவன் கூட தண்டனையை இதே கேமராக்கள் சூழ்ந்து உங்கள் எல்லா சேனலும் ஒழுங்குறப்போங்க சார், எல்லா மக்களும் பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு உணர்வு உள்ளவன், அந்த மாதிரி ஒரு நோக்கம் உள்ளவன், பெண்களை தப்பாக நினைக்கிறவன் அதை பார்க்கும்போது அவனுக்கு பயம் வரும். ஒரு பொண்ணு அந்த நோக்க போகும்போது அந்த விஷயம் எனக்கு வரும், அவன் நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாங்கட்டு. அந்த மாதிரி வந்தால் தான் அந்த நாடு திருந்தும், இல்லைன்னா திருந்தாது. அரசியல் மிகப்பெரிய விட்டு அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் சார்பாக தயாரிப்பாளர் ராஜராஜன் சார் அவர்களுக்கு பொருளாளர் பொன்னாடி பொறுத்து அவங்க வெளியிட்டு நாங்கள் இருக்கிறது தயாரிப்பாளர் ராஜராஜா அவர்களுக்காகவும் தயாரிப்பாளர் வரலட்சுமிக்காக தான் நாங்கள் முழுமையாக இங்கே இருக்கோம். நன்றி, வணக்கம் சார்.